Hi friends, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச வெண் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நான் வெண்பொங்கல் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் 1.5 கப் போல் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன். இதோட நான் 1.5 கப் போல் பாசிப்பருப்பை எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக இருக்கணும். அதனால் நான் 4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சிட போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா அடியில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே நான் மூடி போட்டுறேன். இப்போ இந்த குக்கரை நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு விசில் போட்டுடலாம். நான் மொத்தமாக 7 விசில் வரைக்கும் இதை வைக்க போகிறேன். ஏன்னா வெண்பொங்கல் எப்போவுமே நல்லா குறைவாக இருக்கணும். 8 விசில் வரைக்கும் போனாலுமே பிரச்சனை இல்லை. அடுத்து நான் ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பை நான் உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறம் இதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதோட நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. இதோட நான் 1/4 கப் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பில்லை, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை தாளித்து எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம குக்கரை எடுத்துடலாம். இது வந்து 8 விசிலுக்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் தாளித்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பொங்கல் வந்து ரொம்பவே மணமாக இருக்கும். சூடான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இது கூட நம்ம சாம்பாரோ தேங்காய் சட்னியோ சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.